தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே திருமணமாகாத 17 வயது நர்சிங் மாணவிக்கு பிறந்த குழந்தை பிரசவத்திற்கு பிறகு உடல்நலக் குறைவால் இறந்து போன மாணவி மாணவியை கற்பழித்தது யார் என இரண்டு பேரை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே நாகலாபுரம் மெயின் ரோட்டைச் சேர்ந்தவர் 17 வயது மாணவி சிறு வயதிலேயே தாய் தந்தை இல்லாத நிலையில் தாத்தா அன்பழகன் மற்றும் பாட்டி பராமரிப்பில் வளர்ந்து வந்தார் இவர் கரூர் மாவட்டத்தில் 2 ஆண்டு நர்சிங் படிப்பு படித்து வருகிறார் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மாணவிக்கு வயிற்றுவலி ஏற்படவே போடி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் மாணவி கர்ப்பமாக இருப்பதாகவும் அவருக்கு வயிற்றுவலி கிடையாது பிரசவ வலி என கூறியுள்ளார் இதற்கிடையே மாணவிக்கு பெண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்த பின்னர் மாணவிக்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இதனை அடுத்து தாயும் குழந்தையும் தேனி காணாவிளங்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் அங்கு சிகிச்சை பலனின்றி 17 வயது மாணவி இறந்து போனார் பெண் குழந்தை இன்குபேட்டர் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து மாணவியின் தாத்தா தங்களது பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் தனது பேத்தியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் உறவு வைத்திருக்கலாம் என சந்தேகப்படுவதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் போடி தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 2 இளைஞர்களை பிடித்து அவர்களிடம் டிஎன்ஏ பரிசோதனை செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இறந்த 17 வயது சிறுமிக்கு பிறந்த குழந்தைக்கு தந்தை யார் என காவல்துறை விசாரணையில் தெரிய வரும் தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம் தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com